ஹாய் மை செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் மைனா விங்ஸ். இன்னைக்கு வந்து நான் என்ன போடலான்னு நினைக்கிறேன்னா, என்னோட ஷூட்டிங் ரொட்டீனை தான் வந்து போட போகிறேன். பிகாஸ் என்ன, நான் ஷூட்டில் என்னென்னலாம் பண்ணுறேன், அங்கே என்னென்னலாம் சேட்டை நடக்குது, வேலைக்காரங்களை எல்லாருமே என்ன வேலை பார்த்துட்ருக்கோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சு நான் எங்கெங்கெல்லாம் போக போகிறேன் அப்படின்றது எனக்கே தெரியாது. ஷூட்டிங் போனதுக்கப்புறமா தான் தெரியும். என் கண்ணை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ டயர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வேலைன்னு வந்துட்டோம் வெள்ளைக்காரன்ல தமிழன்டா. ஸோ வந்துட்டு நான் கிளம்பிடுறேன். என்னுடைய கண்ணு அழகு மறைக்கிறதுக்காக இந்த கூலர்ஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ க்யூட்டாக இருக்கேனா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஷூட்டிங் வ்ளாக். இதுதான் என்னுடைய கார். எப்பவுமே சூரிய பகவானுக்கு எப்பவுமே சொல்லுவேன், எங்கள் அப்பா பார்த்தீங்களே கார் வ்ளாக் போட்டதுலேருந்து கார் க்ளீனாக தான் வச்சுருது. ஓ காட், எப்போ பார்த்தாலும் நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. ஐயோ, எப்பவுமே வந்து எல்லாமே ஷூட்டிங் போகும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஷூட்டிங் பேக் இல்லாமல் நான் எங்கேயுமே போகவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் பேக் இல்லாமல் எங்கேயுமே போகவே மாட்டாங்க. பட் வந்து இந்த பேக்ல இருந்து என்ன இருக்கணும், அந்த ஸ்பாட்ல நம்ம போவோம் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் போவோம், நம்ம ஒரு விஷயம் ஆட் பண்றோம் அப்படின்னா, இந்த பேக் இல்லாம யாருனாலுமே போவே முடியாது. முதல் விஷயமா நான் உங்கள்ட்ட இந்த பேக்கை காமிக்கட்டுமா, என்னென்னலாம் இருக்குன்னு. இந்த ஜிப்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோட்டல்லாம் போவோம்ல, அந்த ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு சீப்லாம் இருக்கும், அது கொஞ்சம் பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கிறதுனால நான் அப்படியே அலைய கத்திட்டு வந்துடுவேன். இதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இந்த சின்ன சின்ன ஹேர் பின்ஸு, சப்போஸ் வந்து ஏதாவது நம்ம ஹேர் பின் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து இதில் வச்சுப்பேன் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெரைட்டி ஆஃப் மாஸ்க் வச்சுருப்பேன். எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெங்கெல்லாம் வந்துட்டு சப்போஸ் எமர்ஜென்சிக்கு ஏதாவது வேணும் அப்படின்ட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து கூலர்ஸ் வச்சுருப்பேன். இந்த கூலர்ஸ் வந்து வேறு யாரோடதும் கிடையாது, நம்ம யோகியோடது. 3D போட்டு வச்சுருப்பேன். எல்லாமே திருட்டு பொருளாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் இதில் நான் காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக வந்து பவுடர் இருக்கும். நம்ம சப்போஸ் வெயிலெல்லாம் வந்து போகிறோம் அப்படின்னா டக்குன்னு டச்சப் பண்ணுறதுக்கு பவுடர்ஸ் வேணும். ஸோ பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மெல்லுக்கு வந்துட்டு வேர்வை இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து பர்ஃப்யூம், இன்னொரு வெரைட்டி ஆஃப் பவுடர். அண்ட் இதில் வந்து எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்ச் இருக்கும். இந்த ஸ்பாஞ்சில் தான் அப்படி டச்சப் பண்ணி அப்படிலாம் வந்து பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற பொட்டு இதெல்லாம் வந்து இந்த ஜிப்பில் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் நான் ஆஃபீஸ் வந்து பார்க்குறேன் கப்பு. ஸோ சப்போஸ் வெளியே போகும்போது காஃபி டீ ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா நான் இந்த கப்பில் தான் வந்து சாப்பிடுவேன். ஆக்சுவலி இந்த பேகே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டக்குன்னு ஒரு தேவைப்படும் இல்லையா, ஐயோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்துருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அழகை வந்து அப்பப்போ வந்துட்டு இது வந்து நீ அழகாக இருக்க அழகாக இருக்க மறந்துடாத அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இந்த ஒரு கண்ணாடி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்போவுமே வந்து பாடி பட்டர் யூஸ் பண்ணுவேன். நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசராகவே இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸ் தான். இதில் வந்து நான் வேஸ்டான பொருள்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஹேர் பின்ஸு, அதுக்கப்புறம் கிளிப்பு, சின்ன சின்ன விஷயம்லாம் வந்துட்டு இதில் போட்டு வச்சுருப்பேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பேகு. இது நான் அதுக்கு முன்னாடி பேக் பின்னாடி வச்சிடறேன். ஸோ இந்த பவுச்சில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நூவா விமன்ஸ் பேட்ஸ் வந்து இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு கேர்ள்ஸுக்குனாலே வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுவும் ஷூட்டிங்கில் வந்து நம்ம நிறைய பேர் வந்துட்டு எங்கெங்கேயும் அழிகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். எப்படி சொல்கிறது, ரொம்ப லோவாக வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட் வந்து இருக்குது. ஸோ லோ ப்ளீடிங் ஆகிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மீடியமாக ஒரு நார்மலாக வந்துட்டு போகிறவங்களுக்கு இந்த பேட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஃப்ளோ ஆகுறவங்களுக்கு வந்துட்டு இந்த பேட். ஸோ வந்து இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், லோ அண்ட் மீடியம் அண்ட் வந்துட்டு ஹெவி ஃப்ளோ. ஸோ நம்ம சம்டைம்ஸ் வந்து வெளியே போகும்போது வந்துட்டு நம்ம என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும் என்னன்னு தெரியாது. பட் முக்கியமான விஷயம், நம்ம இதை கண்டிப்பாக எடுத்து போய் ஆகணும். அண்ட் என்னுடைய எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இது கண்டிப்பாக என்னுடைய பேக்கில் 100% வந்து இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுலேயே வந்து அழகாக வந்து ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர்
பொருளையும் நம்ம வந்து போட்டு இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல ரேஷஸ் கிடையாது அண்ட் டாக்ஸின் ஃப்ரீ. ஸோ வந்து நம்ம எதுவுமே கவலையே பட வேணாம். நீங்க ஆன்லைன்ல ஆட்டோ ரிப்பீட் பிளான் வந்து நீங்க வந்துட்டு புக் பண்றீங்க, அதாவது 3 மந்த்ஸ்க்கு நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 33% வந்து ஆஃபர் கிடைக்கு. அதாவது வந்துட்டு 399 ரூபீஸ் கிட்டத்தட்ட நம்ம ஒரு பேடோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11 ரூபீஸ்க்கு வந்து கிடைக்குது. அக்கா நீங்க சொல்றீங்களே இதனால எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்க வேணாம். Myna 20 அப்படின்ற கோட வந்து நீங்க யூஸ் பண்ணி வாங்கலாம். மேலும் உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ ஒரு பேடோட ரேட் 8 ரூபாய். ஸோ பாத்தீங்களா, இவ்வளவு கம்மியான விலையில நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்த்தியான விஷயம் கிடைச்சுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம ஷூட்டிங் போலாமா? போலாம் கைஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தட் இஸ் அ கார் பார்க்கிங். நான் வந்ததுமே பாத்தீங்கன்னா நாயெல்லாம் குலைக்குது. ஏன் தெரியுமா குலைக்குது? ஏ அக்கா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குலைக்கும். குட் மார்னிங்டா, குட் மார்னிங்டா. இவர் தான் எங்களுடைய மேனேஜர். இப்பதான் புக் ஆயிருக்கு. உங்க ஒரு பொண்ணு அழுதுட்டே இருக்கீங்களா? என் போட்டோ தான் இது ஒரு ரூம். ஜலகிரி இதுதான் வந்து எங்க குட்டி கொடுத்தாங்க. பிரியா பியூட்டிஃபுல் கேர்ள். இல்ல வாய் சும்மா இதா வேலைக்காரியோட கெட்டப், வேலைக்காரன்ல உள்ள வேலைக்காரியோட கெட்டப். நான் ரெடி, ஷாட்டுக்கு போறேன், பாய். ஹலோ, ஹாய். ஏ தம்பி, இவர் தான் எங்களுடைய செல்லக்குட்டி மூட்டு, எங்களுடைய கேமராமேன் சார் ரமேஷ். இது எப்பவுமே அழகா, எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஐயோ அழகுதாம்மா. இது சொல்றதுக்காக உண்மையிலே தங்கமான பையன். ஓகேவா? சீனி இந்த லூஸ் கூட பண்றதுன்னா போதும். எங்க பழைய அண்ணன் தம்பி தம்பி ஹீரோ வர்றாரு. ஏன்னா ஈவினிங் அதாவது நைட் ஷூட்ல
அவர் எது இந்த விஜய் டெலிவிஷன் அவார்ட்லாம் வந்துட்டு நிறைய ஒரு ஷோஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு சித்தரிக்கப்பட்ட ரெண்டு மணி சுற்றி வச்சா அவ்வளவு பிட்டா போடுறது. மணி வந்து ஒரு மணி ஆச்சு, நைட் ஒரு மணி. அடுத்த காஸ்ட்யூம் ரெடி அப்படியே வண்டி மாதிரியும் இருந்தது. என்ன அப்படி பாக்குறீங்க? ஷூட்டிங் வந்து ஆரம்பத்துல 2 மணிக்கு முடிஞ்சிச்சு, ஓகேவா? இப்ப இதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்கு. இப்ப நாங்க எடுத்த சீன்ஸ் எல்லாம் நீங்க நாளைக்கு பாக்கணும்னா நாங்க போய் டப்பிங் தான் போய் பேசணும். ஸோ அதனால இப்ப போயிட்டு டப்பிங் போய் முடிச்சுட்டோம்னா சோதும் சொறியாத இன்னைக்கு வந்து இந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம நேரம் எங்க போறோம் அப்படின்னா டப்பிங் ஸ்டுடியோ. என்னாச்சுமா? டப்பிங் பேச போறோம். சரி பேஸ். கோச்சில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூவா விமன்ஸ் பேட்ஸ் வந்து இருக்கு. ஆன்லைன்ல நீங்க வாங்குனீங்களா, முக்கியமா நீங்க ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் பேனல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 33% வந்துட்டு ஆஃபர் வந்து இருக்கு. மைனா 20 அப்படின்ற கூட வந்து நீங்க யூஸ் பண்ணி வாங்கினீங்களா, மேலும் உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ ஒரு பேடோட ரேட்டு 8 ரூபாய். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு வழியாக ஷூட்டிங் டப்பிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் மணி 4:00 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வீட்டில் போயிட்டு இந்த மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு படுக்கிறதுக்கு காலையில் 6 மணி இல்லை 5 மணி ஆகிடும். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டிட்டு போங்க. இப்போ எனக்கு தூக்கம் வருது, என்னை ஆளை விடுங்கப்பா.